ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய கண்டென்ட் கெரியர் பிளானிங். ஆக்சுவலாக வந்து இந்த கெரியர் பிளானிங்னோட நார்மல் நம்ம லைஃப் நம்ம கெரியர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி கண்டென்ட்டில் வராது. இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் அவர் மெயின் டெர்மினாலஜி. இந்த கெரியர் பிளானிங்கிற கான்செப்ட் தான் இப்போ இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸில் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பிக்கஸ்ட் கார்ப்பரேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கெரியர் பிளானிங் கான்செப்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கெரியர் பிளானிங் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, லைக் சக்சஷன் பிளானிங் மாதிரி தான். சக்சஷன் பிளானிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜிஎம் சிஇஓ இருக்காங்க, சப்போஸ் அவங்களோட ரெசிக்னேஷன் அது ரிட்டைர்மெண்ட் டைம் நெருங்கும் போது அடுத்து யார் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருப்பாங்க, நெக்ஸ்ட் யார் எலிஜிபிள் கேட்டகரியில் இருப்பாங்க அப்படிங்கிறது சக்சஷன். லைக் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, கிங்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் பர்சன் யார், நெக்ஸ்ட் கிங் யார், அது மாதிரி பிளான் பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் சக்சஷன் பிளானிங்காக. அது வந்து டாப் லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸ். வேறு ஸ்கிரியர் பிளானிங்கிறது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பொசிஷன் ஃப்ரம் த லோ லெவல் கேட்டகரியிலேருந்து பிளான் பண்ணக்கூடியதான் கெரியர் பிளானிங். ஸோ இந்த கெரியர் பிளானிங்கிறத எப்படி இண்டஸ்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி வாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் கம்பெனி வாய்ஸ் எந்த மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதோடய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன், ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. கெரியர் பிளானிங்கிறத ஹியூமன் ரிசோர்ஸை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு நெவர் எண்டிங் கான்செப்ட் தான். ஃபுல்லி மேனேஜிங் பீப்புள்ஸ் டில் அட் தி எண்ட் ரிசல்ட் நம்ம கிடைக்கிற வரையும் வி ஹாவ் டு மேனேஜ். ஆஸ் வெல் அஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், பிகாஸ் அக்கார்டிங் டு த என்வரான்மெண்ட்டுக்கு எதுவுமே ஒரு சேஞ்சஸ்க்கு எதுவுமே இந்த கெரியர் பிளானிங்கிற கான்செப்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எண்டிங் கான்செப்ட்டில் வராது, இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ். ஆஸ் வெல் அஸ் இந்த கெரியர் பிளானிங் வந்து கம்ப்ளீட் இது ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிளாக ஃபுல் ஃப்ளெஜா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இதில் வந்து இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிளும் இருக்குது. ஸ்டில் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு ஏற்ற கைடன்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்தாலுமே இண்டிவிஜுவலோட செல்ஃப் மோட்டிவ் இல்லாமல் இந்த கெரியர் பிளானிங் வந்து சக்ஸஸ் ஆகாது. இதனுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட கெரியர் அவங்களோட கோல் அதுக்கு எதுவுமே க்ரோ ஆகிறது, ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷனும் அவங்களோட ப்ராஃபிட் மோட்டோ, ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயோட என்கேஜ்மெண்ட் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸோ போத் சைடு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு வரதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்கெச் தான் இந்த கெரியர் பிளானிங்காக. கெரியர் பிளானிங்கை நிறையா திங்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணுறாங்க. பேஸ் இந்த கம்பேரிசனை ஒரு ரெண்டு இது கூட பண்ணியிருக்காங்க, லைக் சக்சஷன் பிளானிங் அண்ட் மேன் பவர் பிளானிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெரியர் பிளானிங்க்கும் மேன் பவர் பிளானிங்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மேன் பவர் பிளானிங்கில் கம்ப்ளீட் நம்ம இன்வென்ட்ரி இருக்கிறமே எடுத்துகிட்டு இருப்போம், எவ்வளோ மேன் பவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்கில்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் பீப்புள்ஸ் இருக்காங்க, இனிமேல் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் மேன் பவர் பிளானிங். வேறு கெரியர் பிளானிங்கில் நம்ம கரண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியலை நம்ம ப்ராப்பராக க்ரூம் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேட்டகரிக்கு வந்து நம்ம ஈஸியாக பீப்புள்ஸ் வந்து அடாப்ட் பண்ண வைக்க முடியும். இந்த சிம்பிள் ட்ரைனிங் மூலமாக நம்ம கரண்ட் பொசிஷனுக்கான வாக்கி நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது, ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் பொசிஷன் நெக்ஸ்ட் ஹையர் லெவலில் யார் ரிசைன் பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆனாங்கன்னா ஈஸிலி வி கேன் மேக் தம் டு அடாப்ட் ஆனது. ஸோ இந்த கெரியர் பிளானிங் மூலமாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்கேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், அது கரண்ட் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் பொசிஷன், இது ரெண்டுமே வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதுதான் கெரியர் பிளானிங். வேறு மேன் பவர் பிளானிங்கிறது இப்போ யார் இருக்கா, எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், இப்போ சப்போஸ் இவங்களும் வேலையை விட்டு போயிட்டால் எத்தனை மேன் பவர் நமக்கு தேவைப்படுது, இதுதான் கால்குலேட் பண்ணுறது. கெரியர் பிளானிங்கிறது நெக்ஸ்ட் கேடர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பொசிஷனுக்கு யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் டோட்டல் அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கும்போது கரண்ட் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் பொசிஷனுக்கும் தே வில் பி ரெடி. நெக்ஸ்ட் திங் வந்து கெரியர் பிளானிங் ஆஸ் வெல் அஸ் சக்சஷன் பிளானிங், இது ரெண்டுத்துக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸு? சக்சஷன் பிளானிங்கும் கிட்டத்தட்ட மியர் சேம் தானே, அப்போ கெரியர் பிளானிங்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, சக்சஷன் பிளானிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் சக்சஷன் பிளானிங் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. வேறு கெரியர் பிளானிங் வந்து ஃப்ரம் த பேஸ் லெவல் ஒரு டீம் லீடர், ஒரு சீனியர் பர்சன், மேனேஜர் அந்த ஒரு சின்ன சின்ன கேட்டகரிக்கு முதற்கொண்டு கெரியர் பிளானிங் கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 57 இயர்ஸில் இருக்க 58th இயரில் வந்து இருக்க ரிட்டைர்மெண்ட் இருக்குன்னா அடுத்து யார் வருவோம் அப்படிங்கிற பிளான் பண்ணுவாங்க. லைக் ஒர்க்ஸ் மேனேஜர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜர் சான்ஸில் இருக்குது, ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் சான்ஸ் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் சான்ஸில் இருக்குன்னு இந்த மாதிரி ஃபோர் சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஏஜ் இருக்குது, யார் இதில் வந்து ஹையர் மார்க் எடுத்து நெக்ஸ்ட் சிஓ பொசிஷனுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, இந்த மாதிரி கேட்டகரி போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு பேர் சக்சஷன் பிளானிங்காக, அதாவது ஃபார் ஹையர் கேடருக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறது. வேறு கெரியர் பிளானிங்கிறது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டெசிக்னேஷனுக்கு முதற்கொண்டு ஒர்க் அவுட் பண்ணுறதா கெரியர் பிளானிங். ஃப்ரம் த பேஸ் லெவல் இந்த டீம் லீடர், டீம் லீட் போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் யார் டீம் லீட் பொசிஷனுக்கு தேல் பி எலிஜிபிள், மேனேஜர்னா மேனேஜர் கேரியர் நெக்ஸ்ட் லெவல் எலிஜிபிள். ஸோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டெசிக்னேஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ தட் வெளியில் வந்து நியூவாக ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் எடுத்து அந்த ஒரு புது டெசிக்னேஷன் எடுத்து போட்டு அவங்கள ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுக்கு எக்ஸிஸ்டிங்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வி கேன் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட் ஃப்ரெஷர்ஸாக யாரை எடுத்து நம்ம ஃப்ரெஷ் லெவல் வந்து ஸ்க்ராச்சில் வந்து கொண்டு வந்துக்கலாம், எக்ஸிஸ்டிங்காக நம்மகிட்ட இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பேஸ் பாசிட்டிவ் மோட்டிவில் தான் இந்த கெரியர் பிளானிங் ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட்டாக எல்லா கார்ப்பரேட்ஸ் அண்ட் ஐடிஸ்லாம் வந்து இது பெரிய லெவலில் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங்,
கெரியர் பிளானிங்கில் இருக்கக்கூடிய வேரியஸ் டெர்மினாலஜிஸ் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கிற கெரியர் கோல்ஸ், கெரியர் பாத், ப்ரோக்ரஷன், கவுன்சிலிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிப்பீட்டட் டர்ம்ஸ் மாதிரி இருக்கும். நீம்லே வி கேன் கெட் த மீனிங். கெரியர் கோல்ஸ்னால் லைக் ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் என்ன பிளானா, கெரியர் பார்த்தா அந்த சீக்வன்ஷியல் பாத்த லைக் ஃபார்ம் ஆஃப் அ கெரியர் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ரஷன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் லெவல் எப்படி கொண்டு போகிறது, கவுன்சிலிங்னா அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ், இதெல்லாம் வந்து வேரியஸ் டெர்மினாலஜிஸ் இந்த கெரியர் பிளானிங் அந்த இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தே வில் பி யூஸிங். அண்ட் இதனுடைய மெயின் ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சன் அவங்களோட கெரியர் பிளானிங்னா அதில் வந்து மெயின் ஸ்டேஜாக ஒரு பேஸ் லெவல் விதவுட் கெரியர் பிளான் பண்ணாமே பேஸ் லெவல் எப்படி இருக்கும்னா, எக்ஸ்ப்ளோரேஷனாக, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் டிக்ளைன். ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ஆஃப் அ கரியர், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபு, அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப் லெவல் இன்க்ரீஸாக டிக்ரீஸு, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். இந்த ஸ்டேஜ் தான் மெயின் ஸ்டேஜ். இதில் தான் நம்ம கரியர் பிளானிங்கை எப்படி எங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன், லைக் அவங்களோட பிகினிங் ஆஃப் அ கரியர், அவங்க பிகினிங் ஆஃப் அ கரியர் அவங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி தி வில் கம் அவுட். செகண்ட் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதுக்கிட்ட வரும்போது தான் கரியர் பிளானிங்கை நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், பிகாஸ் தே ஹேவ் பீன் ஸ்டார்டிங் த ஃபர்ஸ்ட் ஜாப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜாப்பில் வந்து தே ஹேவ் பீன் அக்செப்டிங் த பியர்ஸ், அவங்க கூட வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ், அவங்க டீம் லீடர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹேவ் டு அக்செப்ட் இட் அவுட். அப்போ தான் அவங்களோட கிளியராக தே கேன் ஏபிள் டு மேக் தம் டு ஒர்க். தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஆஃப்டர் அடாப்ஷன், ஹவு ஃபார் தி ஹேவ் பீன் ஒர்க்கிங், வெதர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸில் இருக்கா, இல்லை ஒரு ஸ்டெபிலைஸாக மூவ் ஆகிட்டுருக்கா, அதாவது டிக்ரீஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான கெரியர் க்ரோத்தை ஆர்கனைசேஷன் ஷுட் பிளான். இந்த தேர்ட் ஸ்டேஜ் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த கெரியர் பிளானிங் ரொம்ப இன்டெப்த்தாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து டிக்ளைன், ஆல்மோஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடாக, ஸோ ரிட்டையர்மெண்ட் பீரியட் இருக்கும்போது தே எப்படி லூசிங் தர் இன்ட்ரெஸ்ட்டு, அது வந்து டிக்ளைன் டைம், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனியோட மெயின் மோட்டிவ் கெரியர் பிளானிங் எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா, இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் மெயின்டெனன்ஸ், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் தான் மெயினாக இவங்க கெரியர் பிளானிங்கை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ப்ராசஸ் ஆஃப் கெரியர் பிளானிங். ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் ஆஃப் கெரியர் பிளானிங்கில் வந்து ரெண்டு ஸ்டேஜை கொண்டு போவாங்க, லைக் இண்டிவிஜுவல் ஸ்டேஜும் ஆர்கனைசேஷனோட நீடு, இந்த ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜுமே ஒரே ஃப்ளோவில் கொண்டு போவாங்க. ஃபஸ்ட் இந்த சைடு வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்ஸோட நீட் அண்ட் ஆஸ்பிரேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹாவ் டு ஃபவுண்ட் இட் அவுட். ஓகே, அதுக்கு முன்னாடி அப்படி இந்த சைடு என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸோட நீட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அண்ட் தென் அவங்க வந்து ஹெச்ஆர் மூலமாக பிளான் அண்ட் கெரியர் இன்ஃபர்மேஷன் எப்படி பிளான் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கெட்ச் ஒர்க் ஃபஸ்ட் நடந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களோட நீட்ஸ், அவங்களோட ஆஸ்பிரேஷன் என்ன தான் பிளான் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் பிளான் எவ்ரி திங் அவங்க ஃபவுண்ட் அவுட் பண்ண பிறகு அவங்கக்கிட்ட வந்து நெக்ஸ்ட் லெவல் லைக் ஹியூமன் ரிசோர்ஸ், அவங்களோட கவுன்சிலிங் அண்ட் அசஸ்மெண்ட்டு. இந்த கவுன்சிலிங் அசஸ்மெண்ட் எதுக்குன்னா, ஃபார் சிங்கனைசிங் டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் நீடு, லைக் ஆர்கனைசேஷன் ஒரு பிளான் இருக்கலாம், பிளான் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சிங்கனைஸ் இண்டிவிஜுவல்ஸோட நீடை வந்து சிங்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல கவுன்சிலிங் அண்ட் அசஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து இண்டிவிஜுவல்ஸோட டெவலப்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளோ கொண்டு வர முடியும், பிகாஸ் என்னென்னே அவங்க ஃபஸ்ட்டு புட்டப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு கம்பெனியோட ஃப்ளோ இது தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டே இருக்காது, பிகாஸ் அவங்க ஒரு ஆஸ்பிரேஷன், எனக்கு ஒரு 3 இயர்ஸ் நான் ஃபஸ்ட் ஒரு டீம் லீடர் பிளான் பண்ணியிருக்கேன், அடுத்து நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு 8 இயர்ஸ் நான் ஒரு மேனேஜர் பிளான் பண்ணியிருக்கேன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட பிளான் இருக்குது, பட் சிஸ்டமோட கம்பெனியோட ஃப்ளோ வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு சீனியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் லீடர், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்குன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு கவுன்சில் தம், நம்ம கம்பெனியோட ஃப்ளோ இதுதான் இருக்கும், இன்க்ரிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், போனஸ் எப்படி இருக்கும், கெரியர் க்ரோத் இருக்கும், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு கிவ் அ பேசிக் கவுன்சிலிங், அதுதான் இந்த இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதன் மூலமாக ஈஸியாக நம்ம இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும், ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷனோட நீடையும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்படி தான் கெரியர் பிளானிங்கை ரொம்ப ஈஸியாக ஸ்கெட்ச் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ப்ராசஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்து ஐடென்டிஃபை, அனலைஸு, மேட்சிங்கு, ஃபார்மேஷனு, ரிவ்யூ, இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் ஃப்ளோ தான், இது வந்து நார்மல் ஜென்ரல் ஃப்ளோ தான், ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸாக்டாக ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. தென் ஃபைனல் திங், மேக்கிங் கெரியர் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல். கெரியர் பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா என்னென்ன பாயிண்ட்லாம் மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் திங் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். விதவுட் டாப் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இந்த கெரியர் பிளானிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. அவங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். தென் எக்ஸ்பென்ஷன், கெரியர் பிளானிங்கிறது ரொம்ப சுருக்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, வேட் எக்ஸ்பென்ட் வீரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், வீரிஸ் மேன் பவர்ஸ், அவங்களோட சப்போர்ட் சிலமே தேவைப்படுது. ஸோ ரொம்ப கம்ப்ளீட்டாக எக்ஸ்பென்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட ஃப்ளோ இருக்கணும். தேர்ட் திங் வந்து ரொம்ப கிளியர் கோல்ஸாக இருக்கணும், லைக் அந்த இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் அதனோட டைப்பில் நான் சொல்லியிருந்தேன்ல, ஆர்கனைசேஷனோட நீடு, அவங்களோட ஃபியூச்சர் ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இண்டிவிஜுவலாக நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ கோல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து மோட்டிவேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டாஃப். கம்ப்ளீட்டாக ஸ்டாஃப் அவங்களோட ஒர்க் எப்பவுமே பண்ணிடுவாங்க, பட் கம்ப்ளீட்டாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வி மஸ்ட் கிவ் சம் ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸ் இருக்கணும், கம்ப்ளீட் மோட்டிவேட்டட் அண்ட் செல்ஃப் கைடன்ஸு, கவுன்சிலிங் எல்லாமே இருக்கணும், அப்போ தான் தே வில் ஒர்க் ப்ராப்பர்லி. தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் செலெக்ஷன், ப்ராப்பர் ஏஜ் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். எந்த இண்டிவிஜுவலுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வி ஹாவ் டு கன்சிடர் ஓவர் ஹியர், பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து
டீம் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஒரு சில பேர் வந்து இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபவுண்ட் அவுட் அண்ட் வி ஹாவ் டு மேக் தம் இன் அ ப்ராப்பர் வே அண்ட் வி ஹாவ் டு கைட் தம் இன் அ ப்ராப்பர் வே. நெக்ஸ்ட் திங் வந்து ஃபேர் ப்ரொமோஷன் பாலிசி. இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பண்ணிக்கணும், பிகாஸ் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் ஒருத்தருக்கு மட்டும் எலிவேட் பண்ணி இன்னும் ரெண்டு பேர் வந்து அப்படியே டம்ப் பண்ணோம்னா கன்ஃபார்மாக அவங்க டிப்ரெஸ் ஆகிட்டு ஒன்ஸ் தே மே ஊஸ் அவுட் ஃப்ரம் த கம்பெனி ஆல்ஸ் வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபேர் ப்ரொமோஷன் பாலிசி ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெரியர் ஸ்ட்ரெஸ், கெரியர் ஸ்ட்ரெஸ் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. தென் ஃபைனல் திங் வந்து கண்டினியூட்டி. ஒன்ஸ் அகேன் நான் ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரெஸ் பண்ண தான், இது வந்து ஒரு சின்ன லெவல் கான்செப்ட் கிடையாது, இது வந்து ஒரு நெவர் எண்டிங் கான்செப்ட். ஸோ ப்ராப்பராக இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் கண்டினியூவாக இதை கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் கெரியர் பிளானிங், இதனுடைய ப்ராசஸ் ஃப்ளோ, இதனுடைய அட்வான்டேஜஸ், இண்டஸ்ட்ரீஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றினா ஒரு சில ஃபியூ ஹின்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக் ஒன்றுனா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.